Hi, hello friends, welcome to Sheeja Tech Official. இன்னைக்கு நம்ம videos na இப்ப நீங்க டிஸ்ப்ளேல பார்த்துட்டு இருக்க ஒரு வீடியோவை எப்படி நம்ம கைன்மாஸ்டர்ல எடிட் பண்றது அப்படினு பார்க்கலாம். இதல்ல நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாமே இருக்கும். உங்களுக்கு வீடியோஸ்க்கு என்னென்ன வேணுமோ எல்லா மெட்டீரியலுமே இருக்கும். நீங்க ஈஸியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்றது அப்படினு வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கேன். அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க friends. தெரியல அப்படினா வந்து இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்டா வந்திருக்கீங்க அப்படினா கீழ இருக்கக்கூடிய red color பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. அப்ப வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். நீங்களா வந்து ஈஸியா Watch Paniclam. Ipa in the video, we put edit pandra the Abdin Baklam friends. First one on mobile Lerka could Kinemaster application open Panicongam. In the Kinemaster Vayano Abdina description, link or coning a download Panicongam. Either Pathinga latest version now and the customized Panna the Lana YouTube Lana download Panna. Download Panna the in the Kinemaster Vayano Abdina and the Ninga and the use Panicong. Okay, either Pathinga Ulka Naria font Elami Yirkade Vayano Abdina Maton download Panicongam. உங்க மொபைல்ல இருக்கக்கூடிய கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணீங்க அப்படினா வந்து இப்படி தான் இருக்கும். இதல பிளஸ் ஐகான் இருக்கு, அத கிளிக் பண்ணிக்கலாம். இதல உங்களுக்கு என்ன ரேஷியோல கிரியேட் பண்றீங்களோ அந்த ரேஷியோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1:1 ரேஷியோவை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோஸ்க்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் வந்து மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஃபேவரட் அந்த ஆப்ஷன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இத வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன செட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இதல ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை கரெக்ட்டா செட் பண்றதுக்கு என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா scissor connectல ஒரு box icon இருக்கு, அத கிளிக் பண்ணி கையை வச்சு லைட்டா zoom பண்ணி நீங்க வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து இத கரெக்ட்டா செட் பண்ணியாச்சு. ஓகேவா, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஒரு equal to mark இருக்கும், அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படினா அந்த இமேजेस வந்து மூவ் ஆகாம கரெக்ட்டா பொசிஷன்லயே இருக்கும். ஓகே फ्रेंड्स, இத டிக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இத மூவ் பண்ணி ஒரு 10 செகண்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணி காண்கிறேன். நீங்க வந்து ஒரு 30 செகண்ட் வரை கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன ஆட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம வந்து song தான் ஆட் பண்ண போறோம். ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதுல போய் ஃபோல்டர் ஃபோல்டர்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட சாங் இல்லை, நான் வீடியோவை எப்படி வந்து ஆடியோ சாங்கா கன்வெர்ட் பண்றது அப்படின்னு சொல்றேன். ஓகே, இதுல வந்து லேயர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன், மீடியா, மீடியால நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சிருக்க வீடியோ, அதாவது இப்போ நான் இன்ஸ்டாகிராம்ல இருந்தா இந்த வீடியோவை நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து கரெக்டா வந்து செட் பண்றேன். பிளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி செட் பண்ணேன் அப்படின்னா வந்து எனக்கு செட் ஆயிட்டு. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா இதுல வந்து கீழே எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆயிரும். இந்த வீடியோவை அப்படியே டெலிட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு டெலிட் பண்ணுங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இந்த வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன சாங் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாக்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க என்ன சாங் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு. என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணல அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி வந்து என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து லிரிக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டே மேக் பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்து என்னென்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இதில் வேற என்ன பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ வந்து ஆட் பண்ணணும். இந்த லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக கிரியேட் பண்ணலாம். நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா வந்து கைன்மாஸ்டர்ல தான் கிரியேட் பண்ணி, வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். இதில் வந்து பிளெண்டிங் அந்த ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் வந்து ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இதே போலேயே நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு பொசிஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செட் பண்ணியாச்சு. இதை பார்த்தீங்கன்னா இதையும் நான் வந்து கரெக்டாக ஓகே மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி லிரிக்ஸை வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நோட் பேடில் சேவ் பண்ணி நீங்கள் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அப்படி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வேர்டை வந்து செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஏஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதை செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலரே நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன செட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா என்டர் ஸ்லைடு ரைட், அதை தான் நம்ம செட் பண்ணுறோம். செட் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக வர்றது மாதிரி நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம், அதாவது 0.00 நம்ம செட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டிக் கொடுத்துக்கலாம். இதையும் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இது என்னோட கைன்மாஸ்டர் இல்லை, அதாவது நான் கஸ்டமைஸ் பண்ண கைன்மாஸ்டரில் நான் டவுன்லோட் பண்ணது தான். ஓகேவா, இந்த இதில் தான் நிறைய ஃபாண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் வந்து ஃபாண்டை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய ஃபாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோஸ்க்கு யூஸ் பண்ண ஃபாண்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபாண்டை நான் கொடுக்குறேன். ஓகேவா, என்னால் கைன்மாஸ்டர்லாம் டவுன்லோட் பண்ண முடியாது, ஈஸியாக வந்து நான் வந்து கரெக்டாக பிக்சல், அதாவது பிக்சல் லேப்லேயே நான் வந்து செட்
பண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த இதோட ஃபாண்ட் நான் வந்து ஃபாண்டையும் கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட் இருக்குது, எல்லாமே சூப்பரான ஃபாண்ட்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபாண்டை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோஸில் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் ஃபோர்த் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது லாஸ்ட்டில் போயிட்டு லாஸ்ட் வந்துக்கோங்க. ஓகேவா, லாஸ்ட்டில் செகண்ட், ஓகே, அந்த இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த பிளேஸில் வரது மாதிரி நான் செட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு வந்து இன் அனிமேஷனில் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து இந்த வேர்டு எதில் கட் ஆகுது, எதில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இதில் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் மூவ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணலேருந்து எதில் வந்து இதாகுது அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சிசர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே போல் ப்ளே பண்ணி பார்த்து நெக்ஸ்ட் வேர்டு எந்து எதில் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதே போல் உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்து ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இருக்கக்கூடிய வேர்டை கிளிக் பண்ணி இந்த கீபோர்டு ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் லிரிக்ஸை வந்து எழுதிக்கலாம். அதாவது செகண்ட் வேர்டு, ஓகேவா, ஃபஸ்ட் லைனில் உள்ள செகண்ட் வேர்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து செகண்ட் வேர்டையும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக வந்து ப்ளே ஆகும். ஓகேவா, பார்த்தீங்களா, செகண்ட் தேர்ட் வேர்டையும் நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக செட் பண்ணி அப்படின்னா வீடியோஸ் தான் லென்த்தாக போகும். ஓகேவா, அதனால் வந்து கரெக்டாக ஒரு த்ரீ வேர்ட் மட்டும் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே அப்படின்னு ஒரு ஆப்ஷன், அதையும் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். இனி என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா, மீடியாவில் ஃபேவரட் அந்த ஆப்ஷனில் இது வந்து நம்ம வந்து க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பிக்ஸார்ட்டில் நான் வந்து க்ராப் பண்ணி வச்சது தான். இதை வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் கரெக்டாக செட் பண்ணணும். இதில் கரெக்டாக செட் பண்ணிங்க அப்படின்னா தான் கரெக்டாக வீடியோஸ் அழகாக இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணி பெருசாக நீங்கள் செட் பண்ணால் கூட ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே இருக்குது, நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. இதையும் கரெக்டாக மூவ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இதை விட பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பெருசாக்கி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணி வச்சாலே போதும், உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும். ஓகேவா, ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கரெக்டாக இருக்குது. அதே போல் செகண்ட் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் வேர்டையும் நான் ஜூம் பண்ணி கரெக்டாக செட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாத்தையுமே ஜூம் பண்ணி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து பொசிஷன் கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். லேயர் கிளிக் பண்ணி மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன், ஃபேவரட்டில் இது வந்து ஒரு வீடியோ தான். வீடியோஸ் எல்லாம் நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வேணும் அப்படின்னா வீடியோஸ் கூட நம்ம வந்து போடலாம். பிரிண்டஸ்ட் அந்த அப்ளிகேஷனில் தான் டவுன்லோட் பண்ணுறேன். ஈஸியாக வந்து வீடியோவை கன்வெர்ட் கூட பண்ணிக்கலாம் ஈஸியாகிட்ட. அதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ண வீடியோவும் இது. ஓகே, இதை வந்து கரெக்டாக செட் பண்ண தெரியலை அப்படின்னா எப்படி செட் பண்ணணும், சிசர் கனெக்ட்ஸில் ஒரு பாக்ஸ் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக செட் பண்ணாலே உங்களுக்கு வந்து செட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிளெண்டிங் அந்த ஆப்ஷனில் போய் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக ப்ளே ஆகும். இதில் ஏதாச்சும் சாங்ஸ் இருக்குதா அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சில வீடியோஸில் சாங்ஸ் இருக்காது, ஆனால் சிலதில் கண்டிப்பாக இருக்கும். இருக்கதான் வந்து இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா லேயர் கிளிக் பண்ணி மீடியா, ஒரு பார்டர் இமேஜ் அதுதான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா, இந்த பார்டர் இமேஜில் லேயர் கிளிக் பண்ணி மீடியா, மீடியாவில் ஃபேவரட்டில் ஓகே இந்த பார்டர் இமேஜ் ப்ளஸ் கொடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிசர் கனெக்ட்ஸ் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம கரெக்டாகவும் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இது எல்லாமே ப்ளே பண்ணி பார்த்து நம்ம வந்து ஈஸியாக எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே இது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கைன்மாஸ்டர் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் எல்லாருக்குமே. இதோட ரிவ்யூ போடலை ஏன் அப்படின்னா என்னோடய கைன்மாஸ்டர் இல்லை, அதாவது நான் கஸ்டமைஸ் பண்ண கைன்மாஸ்டர் இல்லை, அதனால தான் ரிவ்யூ போல் போடலை. ஓகேவா, ஆனால் வந்து இது லேட்டஸ்ட் வெர்ஷன் தான். வேணும் அப்படின்னு உள்ளவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். சாங்ஸ், நம்மளோட லோகோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு அப்படின்னு பார்க்கலாம். ரைட் சைடில் மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டி அப்படின்னாலும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே எக்ஸ்போர்ட் ஆகினோம். பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 4K ஹெச்டி குவாலிட்டியில் தான் நம்ம வந்து செட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்போர்ட் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகி முடிச்சிடும். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்த அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் வந்து சந்திக்கிறேன். என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Protect your soul.